அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியை நமது சகோதரர் ஜாய் பாய் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்தில் நீண்ட நாளாக இருந்து கொண்டிருந்த ஒரு கேள்வி அப்படிதானே இல்லையா? இது எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கும். அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரையில் ஏகத்துவ பிரச்சாரம் என்னவென்று தெரியாமல் இருந்த ஒரு கால சூழ்நிலையில் எல்லோரும் நாம எல்லாம் அனாச்சாரத்திலும் மக்களத்திலும் மூடி கலந்த சமுதாயமே, ஒட்டுமொத்த சமுதாயம், சமாதி வழிபாடு, மத வெறி, இதுல எல்லாம் மூழ்கி குரான் சுன்னாவை விட்டு வெகு தூரத்தில் இருந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அதானே இல்லையா? நம்ம அல்லாஹ் சுபஹானத்துல்லா நமக்கு நேர்வழி காட்டினான். ஏகத்துவ சிந்தை பக்கம் அல்லாஹ்வுடைய நேர்வழியிலே நம்ம கொண்டு வந்தான். இதனுடைய வரலாறுகள் நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அது அவருடைய நிறைய பேருக்கு அவருடைய உள்ளத்தில் குமுறு இருக்குது. எப்படி தமிழகத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வந்தது, இன்னைக்கு அவர்கள் ஒரு குறிப்பாக செயல்படுறா, இவர் ஒரு குறிப்பாக செயல்படுகிறார்கள், இவங்கள்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க தானே. நம்ம ஜாய்பாய் கேட்ட மாதிரி அப்போ அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றாத்தானே, எல்லாம் அந்த கபர் வழிபாடை எடுத்தது, சிறுக்கை எடுத்தது, தரிகாக்களை எழுத்தது, மதகங்களை எழுத்தது, எல்லாமே எழுத்து உண்மையான இஸ்லாத்துடைய மூலாதாரம் குரான் சுன்னாதான், அதன் அடிப்படையில் தான் செயல்படணும், அதுபடி தான் வாழணும் என்கின்ற இந்த பிரச்சாரத்தை ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது, கொஞ்ச நாள் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல, ஏறக்குறைய ஒரு பத்தாண்டுகள், ஏன்னா 1900 சொல்ல போனால் 84 83-84 இருந்து அது துவங்கி 94 வரை, 1983-84 வரை இந்த 10 காலங்களிலே ஒத்த கருத்தாக ஒரே குரலிலே எல்லாரும், நானாக இருந்தாலும் நம்ம சகோதரர் ஜெயலலிதா இருந்தாலும், எல்லோரும் ஒன்றாகத்தான் நினைச்சிருந்தோம். ஒரே மேடையில் ஒரே குரலாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம்ம ஜம்மியத்தாள் குரான் உள்ள அஜீஸ்ல நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் அன்னைக்கு நம்ம நினைச்சிருந்தோம், சொன்னோம். அதே பிரச்சாரம் தான் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நினைச்சவில்லை, தடம்பெறவில்லை. நாம் அன்னைக்கு அவரோடு சேர்ந்து என்னென்னலாம் சொல்கிறோமோ அதை தான் இன்னைக்கு சொல்லிக் கொண்டு இருந்தோம். இதை சொல்லி கொண்டு இருந்த காலத்தில் திடீரென இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டது நம்ம இடத்துல இல்லை, யாரிடத்தான் ஏற்பட்டது? இந்த சகோதரர் ஜெயலலிதா அப்படின்னா நம்மிடம் இருந்து அவர் என்ன செய்தார், விலகி சென்று புதிய புதிய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார். அவராகத்தான் சென்றார் தவிர நம்ம புதிய கருத்தை என்னன்னு சொல்லலை. நம்ம அன்னைக்கு சொன்ன கருத்தை தான் இன்னைக்கு சொல்கிறோம். அன்னைக்கு குரான் ஹதீஸ்ன்னு சொன்னோம், இன்னைக்கும் குரான் ஹதீஸ் தான் சொல்கிறோம். மதாபு கூடாதுன்னு சொன்னோம், இன்னைக்கும் மதாபு கூடாதுன்னு தான் சொல்கிறோம். சிறுக்கு என்பது கூடாது, சிறுக்க ஒழிக்க வேண்டும் என்று போராட வேண்டும் என்று சொன்னோம், இன்றைக்கும் சிறுக்க ஒழித்து போராடி கொண்டு இருக்கிறோம். ஏகத்துவம் தான் அடிப்படை. லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா, இந்த கலிமாவின் பக்கத்தான் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று நம்ம சொன்னோம், இன்றைக்கும் நினைச்சிடோம். அதே லட்சியத்தோடு தான் பாடிக்கொண்டோம். குரான் ஹதீஸ், குரான் சுன்னா, அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறார் அதுதான் மார்க்கம் என்ற அடிப்படையில் தான் இன்றளவும் மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் சகோதரர் ஜெயலலாப்தீனை பொறுத்தவரையிலே நமது ஜமாஅத்திலிருந்து அவர் பிரிஞ்சு சென்று புதிய புதிய ஜமாஅத்துக்களை அவர் கண்டார். அதனால இங்கேருந்து புரிஞ்சு போனார், போன பின்னால் ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்கினார்கள், தாமுக என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதிலிருந்து அவர் பிரிஞ்சு சென்றார், பிரிஞ்சு சென்று நமக்கு எதிராக செயல்பட்டார், அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்று ஒன்றே ஆரம்பித்தார். அதிலிருந்து நினைச்சார்கள் விட்டு சென்றார். இப்போ புதுசாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று ஒன்றை ஆரம்பித்து வைத்துக் கொண்டு நம்மை நமது ஜமாத், அதாவது நமது ஜம்மியத்து அல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற இந்த அமைப்பிலே அவர் இருந்து நாம் சொல்லுகின்ற இதே கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டிருந்தாரோ அந்த கருத்துக்களுக்கு எதிராக விமர்சனங்களை செய்து நமது ஜமாஅத் சொல்லாத நம்பாத விஷயங்களை நம்புவதாக மக்கள் மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்குன்னு சொன்னா அவருடைய அணி வளர வேண்டுமானால் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அணி என்ன செய்யணும், ஒழிக்கணும். தன்னுடைய அணி வளர வேண்டுமானால் தனக்கு எதிரில் இருக்கின்ற அணி என்ன செய்ய வேண்டும்,
ஒழித்தால் தான் தன் அணி வளரும். இதா இது அரசியல் பாலிசி. இது என்னது? இது அரசியல் பாலிசி. அந்த அரசியல் பாலிசியை அவர் கையில் எடுத்திருக்கிறார். நல்ல விளையுங்க, அவர் கையில் எடுத்திருப்பது அரசியல் பாலிசி. ஏன்னா அது அரசியல்வாதிகளோடு தான் அவருக்கு நிறைய தொடர்புகளாக இருந்தது. அரசியலில் இடம் பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் அவர்கள் அதை செயல்பட்டார்கள். அப்படி அது செயல்பட்டு போன அரசியலுடைய சாயல் அவர்கிட்ட வந்த காரணத்தினால் அரசியல்வாதிகள் என்னென்னலாம் கையில் எடுப்பார்களோ அதையெல்லாம் நினைச்சார் அவர் கையில் எடுத்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையில் நமது ஜமாத்தை பொறுத்தவரையிலே நமது நிலைப்பாடு அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். அன்றைக்கு எப்படி நம்ம சேர்ந்திருந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்துக்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ அதே பிரச்சாரத்தான் இன்னைக்கும் தமிழகத்திலே தென்கோடி முனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் தூங்கினோம். இந்த சகோதரர் ஜெயலலாக்கி அவர்கள் நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அவர் எங்கிருந்தார்? தஞ்சை மாவட்டம், பழைய தஞ்சை மாவட்டம் சங்கரன் பந்தரில் இந்த அந்த ஊரிலே அவர் ஒரு மதரசாவிலே இருந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்துடைய ஜோதி எங்கு தான் ஆரம்பமானது? கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் என்ற ஊரில் தான் இந்த பிரச்சாரத்தை நம்ம துவங்கினோம். துவங்குகின்ற பொழுது தான் ஏகத்துவ சிந்தனை ஏதாவது நல்ல முற்போக்கு கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் ஏதாவது இருக்க மாட்டார்களா? இந்த அலசி பார்த்ததிலே நம்முடைய வலையிலே வந்தவர் சிக்கியவர் தான் யாரு? சகோதரர் ஏலாக்கி. அவரும் அவருக்கு அண்ணன் ஒரு ஆள் இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரியாது. அவருடைய உடம்பிறந்த சகோதரர் ஒரு ஆள் இருந்தார், அவரு பேரு அலாவுதி. இவர் ஜெயலலாப்தின்னு அவரு அலாவுதி. அவர் நல்ல மனிதர், நல்ல ஒரு அறிவாளி, அவரு நல்ல பேரை பேச்சாளர். அவர் குறுகிய காலத்தில் அவர் இறந்து விட்டார். இப்ப இவரை எல்லாம் நம்ம அழைத்து வைத்து நம்ம பிரச்சாரத்துக்கு நம்ம என்ன செய்தோம்? தளம் அமைத்து கொடுத்தோம். இவர் பிரச்சார மேடைக்கு மேடையிலே பேசி மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய மக்களை அழைக்கின்ற ஒரு அழைப்பு பணிக்கான தளத்தை அமைத்து கொடுத்தது யாரு? நம்ம தான் அமைத்து கொடுத்தோம். ஜம்மியத்து ஆயுள் குரான் மதி உங்களை அந்த காலத்தில் ஜம்மியத்து தாவத் இஸ்லாமிய கோட்டாரில் ஆரம்பித்தோம். அந்த காலத்தில் அதில் தளம் அமைத்து கொடுத்து அங்குதான் பிரச்சாரம் அடிதடியோடு துவங்கியது. எங்க? கோட்டார்ல, கோட்டார் என்ற ஊரில். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்குமா தெரியல, அந்த காலத்திலே கோட்டார்ல ஒரு முனாவரா நடந்தது. தமிழக வரலாறுல முனாவராக்கள் என்றால் உங்களுக்கு முனாவரான தெரியுமா? உங்களுக்கு யாருக்கு தெரியாது? உங்களை தெரியாது முனாவரான தெரியுமா? உங்களுக்கு யாருக்கும் தெரியல. பாருங்க, இதுதான் வரலாறு. படிங்க, வரலாறு படிக்க படிக்காதனால தான் உங்களை நீங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் அது ஆமன்னா செல்லம்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அனுப்பிச்சவர்களை முனாவரா என்று சொன்னால் ரெண்டு அணிகளுக்கு இடையிலே நடைபெற்ற விவாதம். என்ன விவாதம்? அதுக்கு என்ன சொல்றது? முனாவரா விவாதம். இது எந்த சிறுக்கணிக்கும் நம்ம அணிக்கும் தகுதி அளிக்கும் நம்ம நம்ம ஏகத்துவ கொள்கையில் இருந்த நம்ம ஜம்யாவுடைய உலமாக்களுக்கு இடையிலும் எதிரணியிலே இந்த சமாதி வழிபாட்டுக்காரருக்கு இடையிலும் இல்லை, ஒரு தமிழகம் தழுவிய அளவிலே மிகப்பெரிய ஒரு விவாத அரங்கு நடைபெற்றது 1987. எத்தனையில? 1987. நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருடங்கள் ஆகிவிட்டன. 30 வருடங்களுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் இந்த விவாதம் நடைபெற்றது. அவர்கள் கபரிலே இறந்து போனவர்களிடத்தை உதவி தேடலாமா தேடக்கூடாதா, வசீலா தேடலாமா தேடக்கூடாது, இந்த டாபிக்கில் அவங்கெல்லாம் வந்து இவர்களை வரவழைத்து நம்ம உலமாக்கள் எல்லாம் இருந்து அங்கே தான் என்ன செய்தோம்? விவாதத்தை நம்ம ஆரம்பித்தோம். அந்த அப்படிப்பட்ட அந்த விவாத களங்களெல்லாம் அமைத்து கொடுத்து அங்கு தான் நம் பிரச்சாரங்கள் துவங்கியது. அந்த காலத்தில் தௌஹீத் என்றால் என்னென்ன தெரியாதுங்க? தமிழ்நாட்டில் தௌஹீதுக்கு அப்படியே வார்த்தை கூட யாருக்கும் தெரியாது. நல்ல விலையில் ஒரு காலகட்டம் 30 வருடங்களுக்கு முன்னால தமிழகத்தில் உள்ள உலமாக்களுக்கும் தமிழகத்தில் இன்னைக்கு தௌஹீத் தௌஹீதுங்களுடைய வார்த்தை பிளாஷ் ஆகி கொண்டிருக்கல. இதுக்கு முன்னால தௌஹீத் எங்க போச்சு? அதுக்கு முன்னால எங்க தௌஹீதுங்களுடைய வார்த்தை எங்க போயிருந்தது? இல்லை, நம்ம தான் தௌஹீதுங்களுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்தோம். தௌஹீதுங்களுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்தது மட்டுமில்ல, தௌஹீத் என்றால் என்ன, இந்த தௌஹீதுடைய வகைகள் என்ன என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. யாருக்கு? பிஜே உட்பட தெரியாமல் தான் இருந்தார்கள். தௌஹீதுடைய வகைகள் என்பதை, தௌஹீத் எத்தனை வகைப்படும் என்பதை கிதாப் கிதாபு தௌஹீத் என்கக்கூடிய முகமது இப்னு அப்துல்லா எழுதியிருக்காரு. கிதாபு, இந்த கிதாப் கொடுக்கப்பட்டு தக்வியத்துல் ஈமான் என்கக்கூடிய கிதாபு அது இருக்கிறது. தௌஹீதை பற்றி சொல்லுகின்ற அந்த புக்கு. அதே மாதிரிதான் இந்த சமாஜ வழிபாட்டுக்காரர்கள் அவர்கள் தங்களுடைய இந்த அனாச்சார கொள்கைகளை நியாயப்படுத்துவதற்காக வேண்டிய அவர்கள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் என்னென்ன, அந்த வாதங்களுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும்
என்கின்ற ஒரு புக்கு ஒரு கிதாபு நம்ம தான் அவருக்கு கொடுத்த முதல்ல. எப்ப 30 வருடங்களுக்கு அதுக்கு பேரு சைஹத்துல் ஹக், அந்த கிதாபு பேரு. இன்றைக்கும் அந்த கிதாபு நமக்கு வரல, அவர்கிட்ட தான் இருக்கு. சைஹத்துல் ஹக், சத்திய முழக்கம், அந்த அரபியில அந்த கிதாபு. இதெல்லாம் கொடுக்கப்பட்டு தான் தௌஹீத் நினைச்சார்கள். மக்களுக்கு சொல்லி மேடை மேடையாக எல்லாம் பிரச்சாரம் செய்தோம். அந்த வகையில் நம்ம பாராட்டணும், நம்ம குறை சொல்வது இருக்கலை. அதாவது தௌஹீதை சொன்னவர்கள் தான், ஒன்றாக சொன்னவர்கள் தான். திடீரென இந்த மாற்றங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்பதுதான் நம்ம யாருடைய கேள்வி. நம்ம ஜாயர் அவர்கள் கேட்ட அந்த கேள்வி என்னன்னா, எல்லாம் ஒண்ணுதானே 10 வருஷம் ஒன்னா, திடீரென இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டு நமது ஜம்மியாவுடைய அணியில் இருந்து அவர் விலகி சென்று புது புது அணிகளை கண்டுபிடிப்பதற்கு காரணம் என்ன? இப்ப நம்மளை பகிரங்கமாக எதிர்க்கிறார்களே, இதன் நியாயமான கேள்வி தானே. காரணம் என்ன? இது காரணம் என்ன? எல்லாம் அரசியல் தான். நமது ஜமாத்தில இருக்கின்ற காரணம் எல்லாம் இங்கே அரசியலுக்கு இடமில்லை. நம்ம நம்ம சொன்னோம், இந்த அரசியலுக்கு எல்லாம் கோஷம் போட மாட்டோம். நமது இலக்கு வேறு. நம்ம ஜமாத்துடைய நோக்கம் என்ன? குர்ஆன், அல்லாஹ், ரசூல், அவருடைய மார்க்கம், அதோட முடித்துக்கிட வேண்டியதுதான். மக்களுக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்ட வேண்டும், சிறுக்கிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், ஏகத்துவ கொள்கையை போதிக்க வேண்டும். இதுதான் நம்ம ஜமாத்துடைய லட்சியம். இந்த லட்சியத்துக்கு மாற்றமாக எது செய்தாலும் நம்ம நினைச்ச மாட்டோம், நம்ம ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக சொன்னோம். அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து நான் சொல்கிறேன், நம்ம சொன்னோம், மார்க்கத்துக்கு உட்பட்டு, அதாவது குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை நம்ம ஜமா செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அதான முறை என்ன செய்யணும் சொல்லுங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு உடனே போய் கொல்ல வேண்டுமா? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் எடுத்து வைங்க, நம்ம செய்வோம். அதை ஏன் புதிய புதிய அறிவு உருவாக்க வேண்டும்? எப்பொழுது குர்ஆன் மனித வாழ்க்கை குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு தானே இருக்க வேண்டும். ஒரு மூமினுடைய வாழ்க்கை குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். சில விஷயங்கள் கேள்வி எழுந்ததுனால பய சொல்லி ஆக வேண்டும். அன்பு சகோதரர்களே, நமது ஜம்மியாவை பொறுத்தவரையிலே ஒன்றை தெளிவாக நம்ம சொன்னோம். அந்த நேரத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு என்ன வேலை செய்வதா இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு ஆதாரம் தான், அதை நம்ம ஜமாத்து செய்ய தயாராக இருக்கிறது. நம்ம ஜமாத்தே எல்லாம் செய்யலாம் இல்லையா? ஆட்சி அதிகாரத்தில் வர்ற வர அது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு செய்வதாக தான் ஒரே ஜமாத்தினு செய்வோம். ஒரே அணி, ரெண்டு அணி என்பதற்கு என்ன இல்லை, ரெண்டு குறுப்பினர் தேவையில்லை. இல்லை, நாம் பிரிந்துதான் போக வேண்டும் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு அது இஷ்டம், உங்கள் இஷ்டம். நம்ம ஜமாத்து தனியாக பிரிந்திருந்தார். எதற்காக? அதனுடைய நோக்கம் என்ன? அரசியல் ஆதாயம். அரசியல் ஆதாயம், அரசியல் ஆதாயம் வேண்டும் என்ற நோக்கம்தான் அவர்கள் இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு காரணமே தவிர மார்க்கம் அல்ல. மார்க்கத்தை நம்ம அது சொல்ற இது சொன்னால் அதெல்லாம் புதிதாக முளைத்தது. அவர்கள் இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது அவருடைய சுய நலனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு அரண் வேணும், ஒரு கேடயம் வேண்டும். அதற்காக சில கட்சிகளை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த கட்சிகளை சேர்ந்தார்கள். அந்த கட்சியில் சேர்ந்தது மட்டுமல்ல, அந்த அந்த அமைப்பை கூட மட்டும் அவர்கள் நின்றிருந்தால் சரி நியாயமாக இருக்கலாம். அந்த அமைப்பை வைத்துக் கொண்டே அரசியல் கேடுகட்ட அரசியல் கட்சிகளோடு இணைந்தார்கள், கை கொடுத்தார்கள். ஒரு சமயம் அந்த கட்சியோடு சேர்ந்தார்கள், இன்னொரு சமயம் இந்த கட்சியோடு சேர்ந்தார்கள், மாறி மாறி கட்சி. அப்ப இதெல்லாம் அரசியல் நோக்கத்திற்காகத்தான் அவர்கள் இந்த ஜமாத்தை விட்டு பிரிந்து சென்றார்களே தவிர மார்க்கத்தில் வேற கருத்து வேறுபாடு என்ற இது இல்லை. அவர் இந்த நம்மளோடு இது செயல்படும் காலம் எல்லாம் மார்க்க அடிப்படையில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்கவே இல்லை, விளவே இல்லை. நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம வெளியிட்ட அல்ஜன்னத்தாகட்டும் அல்லது மற்ற புத்தகங்களாகட்டும் அல்லது மேடையிலே பேசப்பட்ட பேச்சுகளாகட்டும் 1984 முன்னால் உள்ள அந்த எழுத்துக்களையும் அந்த பேச்சுக்களையும் அதற்கு பின்னால் உள்ள எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் என்ன செய்துக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அரசியல் ஆதாயங்களுக்காக சென்றார்கள். சென்ற பின்பு இங்கேருந்து கலந்து சென்றார்களா, தனி கட்சியாக ஆயாச்சு. நம்ம கிட்ட எதிரும் முதிரமாக ஆயாச்சு. எப்பொழுது எதிரும் புதிரும் ஆகிவிட்டதோ தான் இங்கிருந்து கலந்து சென்றதற்கு அது நியாயம் கற்பிக்க வேண்டும். அதனால கேட்பார்கள், ஏன் கலந்து வந்தீர்கள்? நீங்கள் சொல்லக்கூடிய அதைத்தானே அவர்களும் சொல்லுகிறார்கள். சிறுக்க ஒழிப்பதுதானே ஜம்யாவுடைய நிச்சயம், தௌஹீதை நிலைநாட்டுவதுதானே ஜம்யாவுடைய நிச்சயம். அப்படி இருக்கின்ற போது கலந்து வர வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால் பதில் சொல்லி ஆக வேண்டுமா இல்லையா? அதற்குத்தான் எதையாவது காரணம் சொன்னவன் இல்லாத பொல்லாதது சொன்னால்தான் மக்களை திருப்திப்படுத்த முடியும். அதனால நம் மீது பொய்யான விஷயங்களை அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் சஹாபாக்கள். இவர்கள் சஹாபாக்கள் சொல்வதெல்லாம் மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது ஒரு மதாவை உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னார்கள். மதாவை ஒழிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ததே நம்ம தான்.
நம்முடைய தலையிலேயே எழுதியிருக்கிறது. குரான் சுன்னாத்தான் நமது அடிப்படை என்று ஜம்யத்து அழகு குரான் ஒரு அதிசயத்தை எழுதியிருக்கிறது. நம்ம தான் உலகத்துக்கு குரான் மூலாதாரம் என்றுதான் என்று எல்லோரும் சேர்ந்து மேடமேடையாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த நிலையில நம்மை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் மூன்றாவது சஹாபை பின்பற்றி சொன்னார்கள். எடுபடவில்லை மக்கள் மத்தியில், என்ன செய்யவில்லை, எடுபடவில்லை. மக்களை பார்த்துக்கொண்டிருந்த எங்க சொன்னோம் சஹாபா நீங்க சொல்றது மார்க்கமா ஏற்றுக்கணும் சொல்லிட்டு அடுத்து போனார்கள். சூனியம் என்ற ஒன்றை சொன்னார்கள். சூனியர் என்ன சூனிய கடை வச்சு நடத்துகிற மாதிரி ஜம்யத்து அயல் குரால் பார்த்தீங்கன்னா சூனிய வியாபாரம் பண்றாங்கிற மாதிரி ஒரு மாய இருப்பு. இவெல்லாம் சூனியக்காரர்கள், இவரெல்லாம் சூனியக்காரர்கள். என்ன சூனிய மூசா அலைத்தெல்லாம் கம்பெனி நிறையத்தை வச்சு நம்ம சூனியம் பாம்பாக்கின மாதிரி என்னமோ செய்திட்டு இருக்க மாதிரி சொல்றார்கள். சுபஹானல்லாஹ், சூனியத்தை எதிர்த்ததே நம்ம தான், நம்ம ஜம்யத்தான். எல்லாம் சேர்ந்தான். இதே பிஜை நாங்களும் எல்லாரும் பல கூட்டங்கள்ல மேடைகளில் பேசுகின்ற பொழுது மக்களை பார்த்து வர்றோம். சூனியத்தால் ஒன்றை செய்ய முடியும் என்று இருக்குமானால் என்னை இந்த மேடையிலிருந்து வீழ்த்துங்கள் என்று சவால் விட்டோம். அட என்ன வீழ்த்தா உன்னோட சூனியத்தால, என்ன நீ செய்து என்ன வீழ்த்து. அட சூனியத்தால ஒன்று செய்தா இருந்தா இன்னைக்கு மோடியையே சூனிய புற ஒரு கோடி ரூபாய் தாரே, நீ போய் மோடியை போய் வீழ்த்திட்டு வந்தது எதிரியாரி சொல்லலாம் தானே, அப்படிதான் சொன்னான். சவால் விட்டோம் அன்னைக்கு இப்படிலாம் இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லி சூனியத்தை ஒரு மண்டியம் நான் செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னா அதில் நம்ப கூட அவனை கொலை செய்யணும். சூனியம் செய்யக்கூடியவனை கொலை செய்ய வேண்டும் என்பது ஹதீஸு. ஒருவன் எவனாவது சூனியத்தில் ஈடுபட்டு விட்டால் அவனுடைய 40 வருடத்தினுடைய அமல்கள் அழிக்கப்படும். இதெல்லாம் மேடை மேடையா அன்றைக்கு நம்ம கர்ஜித்து சொன்னப்பட்ட செய்திகள் தான். இப்போ புதுசா வந்துட்டு இவன் சூனியத்தை ஆனா யாரை கொண்டு சூனியம் செய்யலாம்னு சொல்லிட்டு குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல பல இடங்கள்ல சிகருங்கக்கூடிய வார்த்தைகளை அவன் சொல்லி இருக்கிறான். ஹதீஸ்ல சுத்தாத்தவங்க வந்துருக்கு. அதை நம்பினா அவ்வளவுதான், அதை நம்ம நம்பிட்டு போறோம். அதை நம்பினா காபிரானா, நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடியதான் காபிரு. ஆனா குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய அந்த சூனியன் 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 60 இடத்துல வருது. எத்தனை இடத்துல வருது? 60 இடத்துல சிகரு 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 சொல்லி வர மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறுல முழுக்க சொல்றான். அதை என்ன நம்ப கூடாது? அப்ப அதை நம்பாதவன் யாரு? குர்ஆன்ல வந்த உடனே நம்பாதவன் யாரு? இவ்வளவு நேரம் அதான் வழக்கம் சொன்னோம். ஆனா குர்ஆனை நம்பும் போது அது உள்ள முழுக்க முழுக்க எல்லாம் நம்பறோம். இதை நம்புவே அதை நம்ப மாட்டேங்கன்னா காவிரி ஆயிடலாம். அப்ப இந்த சீருங்குடி வார்த்தைன்னா இங்க அழிச்சிடு எல்லாத்தையும். சீரும் சொன்னா அது சூனியம் சொல்லக்கூடாது, அது மேஜிக்கா. தன்னுடைய கட்சியை தன்னுடைய ஏதோ ஒரு மாயையில சிக்கிட்டு திணறிக் கொண்டிருக்கிறார். ஒரு வலையில சிக்கிக் கொண்டு திணறிக் கொண்டு தன்னை நியாயப்படுத்துவதற்காகவும் தனக்கென ஒரு கூட்டத்தை, கண்மூடித்தனமான ஒரு கூட்டம். நான் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொள்வேன், யாரெல்லாம் இவர்களை நம்பி அவர்களுக்கு பின்னால் அவங்க சொல்லக்கூடிய அவதூறுகளை எல்லாம் அப்படியே காதல வாங்கி நம்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்களா இல்லையா, அந்த மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்வோம். தயவு செய்து சீர்தூக்கி பாருங்கள். நம்மை பற்றி எதெல்லாம் குற்ற சொல்லுகிறார்கள் அவ்வளவு பச்ச போய் நம்ம அதையெல்லாம் கவுண்டர் கொடுத்து பதில் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய வேலை நமக்கு இல்லை. நமக்கு இஸ்லாத்துடைய மூலாதாரம் 2 மட்டும்தான், 3 என்பது கிடையாது. சஹாபாக்களுக்கு இந்த மார்க்கத்திலே புதிய புதிய சட்டங்களை சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி தான் சூனியன் என்பது, அது சூனியன் செய்யக்கூடியவனை அவனை கொலை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் சூனியம் செய்தால் அவனுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது. சூனியத்தை வச்சு அவனை வீழ்த்துவேன், அவனை கவுத்துவேன், அவனை அழிப்பேன் என்றெல்லாம் செய்வதா இருந்தால் இன்னைக்கு உலகமே நிற்காது, இயங்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அதே நேரத்தில் சூனியம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை நம்ப வேண்டும், நம்பி ஆக வேண்டும். அதுதான் நம்ம ஜமாத்துடைய நிலைப்பாடு என்றெல்லாம் நான் விளக்கி சொன்னாலும் ஏது அவர்கள் ஒரு பிடிவாதத்து காரணத்தினால் தங்களுக்கென ஒரு கட்சி ஒரு கழகத்தை வைத்துக் கொண்டு மக்கள் சக்தி அவர்களுக்கு போய் கூடிக்கொண்டு போற காரணத்தினால வலுக்கட்டாயமாக நம்மளை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை சகோதரர் பிஜி அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மைக்கு புறம்பாக இந்த பிரச்சாரத்தை அவர் செய்வாரானால், அதை தொடர்வாரானால், நாளை அல்லாஹ் இடத்தில் நிச்சயமா நமக்கு எதிர்மது புதுமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். தயார நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா விடமாட்டான். அவதூறு சொன்ன காரணத்தினால் ஒரு சரியான வழியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை பற்றி தவறான விமர்சனங்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அவர்களை தவிர மற்ற நல்ல விளங்கினுங்க. இந்த அவங்க இருக்காங்களா இல்லை யாரும் இருங்க தாதாஜா ஏங்க, அவன் மட்டும்தான் முஸ்லீமா, ஆனால் அவங்க மட்டும்தான் சொர்க்கம் போவாங்களாம், மற்ற யாரும் உலகத்தில் யாரும் சொர்க்கம் போக மாட்டாங்க. இது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் அவங்க மற்ற எந்த பள்ளிவாசல போய் தொழுதாலும் தொழுகக்கூடாது. இப்ப நம்ம பள்ளிவாசல் இருக்கா இல்லையா, எந்த பள்ளிவாசல்ல போய் இவங்க தொழுதாலும் அந்த தொழுகக்கூடாது, தொழுகை எல்லாம் பாத்திரம். ஏன்னா அவங்களாம் முச்சிரிக்கா,
அவன் காபிரா காபிர் கூட்டம் நரகத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ், நாளை அல்லாஹ்விடத்தில் பயிர் சொல்ல வேண்டாமா? அட அல்லாஹ் விட்டு விசாரிக்க ஆரம்பித்தா அவனுடைய தண்டனை இவ்வளவு கடுமையானது, மாற்றிக்கொள்ள வேண்டும். சகோதரர் பிஜே அவர்கள் மக்களை, பெருங்கொண்ட மக்களை அவர் திசை திருப்பி வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவர் கொஞ்சம் தனியாக இருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தை கேட்க, யா அல்லாஹ் நான் சரியான பாதையில் இருக்கேனா தவறான பாதையில் இருக்கேனா? அவர் இரவில் இருந்து தஹஜ்ஜத் தொழுது அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பாரா? நிச்சயமா அவருக்கு வழி கிடைக்கும். செய்தா தானே, அது செய்தா தானே, இந்த மாதிரி அல்லாஹ் கையேந்தி கேட்டா தானே அவர் சரியான வழிகள் காட்டும். ஆனால் காலம் கடந்து விடவில்லை. வாழ்நாள் கொஞ்சம் குறைவானது. இந்த வாழ்நாள் நமக்கு முடிவதற்கு முன்னால், காலம் முடிவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும், வருந்த வேண்டும், செய்த குற்றத்துக்காக வருந்த வேண்டும். சகோதரர்கள் மத்தியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அல்லாஹ்வுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவங்கப்பட்டு இறைந்து துவங்கப்பட்ட ஒரு ஜமாத்தை கெடுக்க நினைக்கக்கூடாது. அல்லாஹ் கெடுத்து விடுவார். அதனால கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவரை பின்தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த சகோதரர்களும் நிதானத்தை கையாள வேண்டும். வாயில் வந்தவாறெல்லாம் பேசக்கூடாது. தவறான வார்த்தைகளால் விமர்சிக்க கூடாது. மார்க்கத்தை தெரிந்து பேச வேண்டும். இன்றைக்கு மார்க்கத்தை தெரியாத மக்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டு விமர்சனங்களை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், நமக்கும் நேர்வழி காட்ட வேண்டும். எந்த நேர்வழியிலே நாம் அன்று முதல் இன்று வரை மக்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய வேண்டும், தந்திருக்கு, நமக்கு தர வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். காலம் மோசமான காலம். அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா நமக்கு துஆவை கற்றுத்தாங்க. என்ன துஆ கற்றுத்தாங்க? அல்லாஹ் தஆலா நீங்கள் உண்மையான மூமின்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். எப்படி பிரார்த்திப்பார்கள்? ரப்பனா லா துஸிக் குலூபனா பாஅதா இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேரான வழியை ஹிதாயத் இதுதான் என்று காண்பித்த பின்னால் எங்களுடைய இதயத்தை நீ என்ன செய்து விடாதே, நீ புரட்டி விடாதே, நேர் வழியிலிருந்து எங்களை நீ தடம்புரள செய்து விடாதே. யா அல்லாஹ், என்னை சத்திய பாதையிலே நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய புறத்திலிருந்து குறைகளை மாறி வழங்குவாயாக. நீ தான் வஹாபாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனை பிரார்த்திக்க வேண்டும் என்று யாரு கற்றுத்தாரா? அல்லாவே கற்றுத்தாரா? நீங்க இப்படி கேளுங்க, இந்த மாதிரி துவா செய்யுங்க. ஏன்னா ஷைத்தா அப்படி உள்ளத்தை புரட்டிட்டே இருப்பான், உள்ளத்துல வந்து விளையாடுவான். அதனால அவரை விரட்டுவதற்கு இந்த துவா பயன்படும். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களையும் தப்பெண்ணங்களையும் தவறான விமர்சனங்களையும் அடுத்த சகோதரர்களை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் இதையெல்லாம் நம் உள்ளத்திலிருந்து மாற்றி உள்ளம் தூய்மையாக மாறுவதற்கு இந்த துவா நமக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். அதனால தொழுது விட்டு அதிகமாக கேட்கணும். அல்லாஹ் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக, எனக்கும் சரியான பாதையை காட்டுவாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மடிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக. ஒலா தம்மு துண்ண இல்லா வந்தும் முஸ்லிமூன் தவஃபனி முஸ்லிமன். அடுத்தது சொல்லுங்க, தவஃபனி முஸ்லிமன் மரணிக்க செய்வாயாக, முஸ்லிமாக என்னுடைய உயிரை கைப்பற்றுவாயாக. நாளை மறுமையிலே சாலிஹான நல்லடியார்களோடு என்னை இணைச்சிவாயாக, எழுப்புவாயாக என்று நபிமார்கள் கேட்ட துவா. இந்த துவாவை அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா நம்முடைய ஈமானை தூய்மையாக்குவானாக, நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக, நம்முடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. உண்மையான இறைநேசர்களாக அவுலியா குல்லாவாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான அல்லாஹ் மீது பற்றுள்ள இறைநேசர்களாக இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக என வேண்டி விடைபெறுகிறோம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த வஅஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைக்.